மகாமாயா விஸ்வம் பிரமயசி என்று ஆச்சாரியால் கூட சொன்னார். அதிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். லோகம்தான் நிஜம், நம் தேகம்தான் நிஜம் என்றே நாம் அத்தனை பேரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். லோக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதிலே ஒரு தோல்வி, மானபங்கம், வியாதி, வக்கை, கடன், கஸ்தி வந்தால் கஷ்டப்படத்தான் செய்கின்றோம். இப்படி கஷ்டப்படாவிட்டால் உசத்திதான், சந்தேகமில்லை. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்கோ ஒரு நாளாவது நாம் இம்மாதிரி கஷ்டப்படாமல் மாயையை மாயை என்று புரிந்து கொண்டு பட்டுக்கொள்ளாமல் இருக்கத்தான் வேண்டும். இப்போதிலிருந்தே அதற்காக பிரயத்தனங்களை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் என்றைக்கோ அப்படி நாம் ஆவதும் ஆகாததும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு இப்போது நமக்கு கஷ்டம் இருந்தால் அது கஷ்டமாக தெரிகின்றதோ இல்லையோ, முள் குத்தினால் கால் வலிக்கின்றதோ இல்லையோ, ஜுவரம் வந்தால் ஹா ஹா என்று அணத்துகின்றோமோ இல்லையோ, வீட்டில் ஒரே கஷ்டம், ஆபீஸில் சண்டை, ஏதோ ஒரு அவமானம் என்றால் உள்ளே அது நம்மை கருணை கிழங்கு மாதிரி அரித்து பிடுங்கிக் கொண்டு இருக்கின்றதா இல்லையா? நம் வீட்டுக்காரர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும், பிள்ளைக்கு காலேஜில் சீட் பிடிக்க வேண்டும் என்று இப்படி நம் கடமைக்காக பொறுப்புக்காக அலைய வேண்டி இருக்கின்றதோ இல்லையோ? இதில் போகின்ற இடங்களெல்லாம் காரியம் ஜெயிக்காமல் ஏமாந்தும் போகின்றோம் அல்லவா? இந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணுவது? எல்லாம் கர்மா என்று மனசை தேற்றிக்கொண்டு கீதையில் சொன்ன மாதிரி நம் கடமையை மட்டும் பண்ணிக்கொண்டு பலனை நினைக்காமல் லேசாக இருந்துவிடலாம் என்றால் அது முடியாமல் உள்ளே அரித்து பிடுங்கிக் கொண்டே இருக்கின்றதே. இப்போது என்ன பண்ணலாம்? பகவான் என்று ஒருத்தன் இருக்கின்றான். அவன்தான் சர்வ லோகங்களையும் நிர்வாகம் பண்ணுகின்றான். தர்மம் என்கின்ற சட்டத்தை லா அதை வைத்துக் கொண்டு அதன்படி அவன் ஆட்சி பண்ணுகின்றான் என்று நாம் நம்புகின்றோம். தர்ம லா படித்தான் அவன் ரூல் பண்ணுகின்றான் என்றாலும் அவன் பரம கருணாநிதி. எத்தனை அபராதங்கள் பண்ணினாலும் க்ஷமிக்கின்ற அருள் வள்ளல், கிருபா சமுத்திரம் என்றும் மகான்கள் பாடி வைத்துவிட்டு போயிருக்கின்றார்களே. அதனால் லோக வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற நாம் அவன்தானே இப்படி நம் மேலே மாயையை போர்த்தி மாட்டி வைத்திருக்கின்றான். அவனிடமே இந்த லோகத்து கஷ்டங்கள் தீர்வதற்கு பிரார்த்தனை பண்ணுவதில் என்ன தப்பு? இப்படி ஒரு அபிப்பிராயம். எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று தாமரையிலை தண்ணீர் மாதிரி இருப்பவர்கள், அல்லது அந்த மாதிரி என்றைக்காவதேனும் நாம் ஆக வேண்டும் என்று தாவப்படுகின்றவர்கள் கூட லோகத்தில் அபூர்வமாகத்தான் இருப்பார்கள். இந்த உலக வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்களை பொருட்படுத்துகின்றவர்கள், அது தீர வேண்டும் என்று தவிக்கின்றவர்கள்தான் 100க்கு 90 பேர் இருப்பார்கள். இவர்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்க பகவானுக்கு சக்தியும் உண்டு, உரிமையும் உண்டு. அதற்காக கருணையும் அவனுக்கு நிச்சயம் உண்டு. அதனால் அவனிடம் கஷ்டத்தை தீர்க்க சொல்லி பிரார்த்தனை பண்ணுவது ரொம்ப சரியானதுதான் என்று அபிப்பிராயப்படுகின்றவர்களும் உண்டு. பகவான் உனக்கு ஒரு சரீரத்தை தந்திருக்கின்றான், குடும்பத்தை தந்திருக்கின்றான், இவற்றை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது, கடமை இருக்கின்றது. இதற்காக டாக்டர், மேலதிகாரி, கடன் கொடுக்கின்றவன், அவன் இவன் என்று யார் யாரிடமும் போய் நிற்கின்றாயா இல்லையா? எல்லாருக்கும் மேலே இருக்கின்ற பகவானிடம் மட்டும் போய் நின்றால் என்ன தப்பு? வெட்கப்படாதில் என்ன இருக்கின்றது? மனுஷ்ய ரூபத்தில் உனக்கு உதவி செய்கின்றவர்கள், ஹியூமன் ஏஜென்சி, அவர்கள் கூட உனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் அதை சாதித்து தரக்கூடியவன் பகவான் தானே. அதனால் மற்றவர்கள் காலில் விழுவதற்கு முன்னாடி அவன் காலில் விழு. ஒருத்தன் காலிலும் விழாமல் இருக்கின்ற பக்குவம் உனக்கு வந்தால் அப்போது இந்த லௌகிக கஷ்ட நிவர்த்திக்காக நீ பகவான் காலிலும் விழாமல் இருக்கலாம் என்று அவர்கள் சொல்வார்கள். நம்மால் எதையும் சாதித்துக் கொள்ள முடியாது, ஈஸ்வர சக்திதான் எல்லாவற்றுக்கும் மேல் பெரிதானது என்று நம்பித்தானே ஓர் ஆர்த்தன், அதாவது கஷ்டப்படுகின்றவன் பகவானை பிரார்த்திக்கின்றான். இது நல்ல மனோபாவம் தானே. இதனால்தான் இப்படிப்பட்ட மனோபாவம் படைத்தவர்களையும் பகவான் சுக்ருதினஹா, உதாராஹா என்று ஸ்லாகித்து சொல்கின்றார் என்று வைத்துக் கொள்ளலாம். எதற்கும் நான் நான் என்று மாறை தட்டி கொண்டிருக்கின்ற மனுஷன் ஏதோ ஒரு இடத்தில் தான் அவன் கிருபையில்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்று நம்பி அடங்கி பணிந்து வேண்டிக் கொள்கின்றான் என்றால் அது அந்த அளவு உயர்ந்ததுதான். லௌகிகமான தேவையின் பூர்த்திக்காகத்தான் இருக்கட்டும், அல்லது வேறு எந்த காரணத்துக்காக வேண்டுமானாலும் இருக்கட்டும்,
நம் எல்லோரையும் விட பகவான் பெரியவன் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுவது சரியானதுதான் என்றே சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கையிலேயே தர்மத்துக்கு விரோதமாக இல்லாத வரையில் ஜனங்களின் நியாயமான ஆசைகளாக கூட நானே இருக்கின்றேன் என்று பகவான் கீதையில் சொல்லியிருக்கின்றான். தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. அதர்மமாக ஆசைப்படக்கூடாது, துராசை கூடாது. தர்மமான ஆசைகள் இருந்தால் அதை பகவானும் அந்த ஸ்டேஜில் ஒத்துக்கொள்வார். சரி, அப்படியானால் போதுமான அளவுக்கு சௌக்கியம் இருந்தும் கூட அதற்கும் மேல் வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்ற அர்த்தார்த்தியின் சமாச்சாரம் என்ன? அவனை எப்படி பக்தர்களோடு சேர்க்கலாம் என்ற கேள்வி எழுப்புகின்றது. ஜீவனம் நடத்துவதற்கு எதெது அவசியமோ அதற்கு மேல் ஒரு துரும்பு கூட வைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் முறை. எதெது இல்லாவிட்டால் நம்மால் ஜீவிக்கவே முடியாதோ அவற்றோடு நம் தேவைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தர்மசாஸ்திரங்களில் சொல்லியிருக்கின்ற அபரிக்கிரகம் என்ற உயர்ந்த கொள்கை. ஆகையால் வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அர்த்தம் பொருள் இருந்தும் அதற்கும் மேல் ஒருத்தன் அர்த்தார்த்தி பகவானிடம் பிரார்த்திக்கின்றான் என்றால் அது பேராசைதான். எனவே அது தப்புதான். ஆனால் இவனையும் ஏன் கிருஷ்ண பரமாத்மா நாலு வித பக்தர்களில் ஒருத்தனாக ஸ்லாகித்து சொல்கின்றார் என்றால் அதற்கு ஒரு தினசான அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் என்று தோன்றுகின்றது. அதாவது, லோகத்தில் பலவிதமான தர்ம காரியங்கள் சமூக பணிகள் நடந்தாக வேண்டியிருக்கின்றது. ஒரு கோயிலை புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டியிருக்கின்றது. பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி வைக்க வேண்டியிருக்கிறது. அநாதாசிரமங்கள் வைக்க வேண்டியிருக்கின்றது. வேத வித்துக்களை ரட்சிக்க வேண்டியிருக்கின்றது. இப்படி பல பெரிய காரியங்கள் நடந்தாக வேண்டியிருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படுகின்றது. இந்த பணம் எங்கிருந்து வரும்? தங்கள் செலவுக்கு போக தர்மம் செய்யக்கூடிய தணிகர்கள் இருந்தால்தானே அவர்களிடம் இருந்து நல்ல காரியங்களுக்காக திரவியம் கிடைக்க முடியும். இந்த மாதிரி தனக்கென்று இல்லாமல் தன் தேவைக்கு மேற்பட்டதை லோகோபகாரமாக தர்மம் பண்ணுவதற்கே ஒரு அர்த்தார்த்தி பகவானிடம் பிரார்த்தனை பண்ணினால் அப்படிப்பட்ட பிரார்த்தனையை பகவான் ஒப்புக்கொள்கின்றார் என்று வைத்துக் கொள்ளலாம். வர்ணாசிரம தர்மங்கள் யோக்கியதாம்ச நடைமுறையில் அனுஷ்டிக்கப்பட்ட காலத்திலேயே பிராமணனுக்கு அபரிக்கிரகம் சமூகத்தை தாண்டி போகக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளை போட்ட சாஸ்திரம் வைஷ்யர்களுக்கோ திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று உபதேசம் பண்ணிற்று. என்ன காரணம்? அப்படி அவர்கள் திரவியம் தேடினால்தான் அநேக தர்ம காரியங்கள் நடக்க முடியும். நடுவே அவர்கள் கொஞ்சம் அதிக சௌகரியம் லக்ஸுரி என்கின்ற போக்கிய வாழ்க்கை பெற்றாலும் பெற்றுவிட்டு போகட்டும். அவர்கள் செய்கின்ற தானத்தினால் இந்த தோஷம் நிவர்த்தியாகிவிடும். கொடுக்க கொடுக்க தானாகவே லக்ஸுரி பிடிக்காமல் போய்விடும். தனக்கு வசதி பண்ணிக் கொள்ளாமல் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலேயே ஆஸ்தை அதிகமாகும். அப்படியே இவன் தனக்காக ஒரு பங்களா வைத்துக் கொண்டாலும் அதிலே 10 ஏழைகளுக்கு இடம் கொடுக்க தோன்றும். ஒரு கார் வைத்துக் கொண்டால் பிரத்தியார் 4 பேருக்கு உதவியாக அதை கொடுக்க தோன்றும். மொத்தத்தில் ஞானியாகவும் ஞானத்தை தேடும் ஜிக்ஞாசிவாகவும் தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அர்த்தனாகவோ அர்த்தார்த்தியாகவோ இருந்தால் கூட பரவாயில்லை. ஏதாவது ஒரு விதத்தில் பகவான் என்று ஒருத்தனை நம்பி அவனிடம் போய்விட்டால் போதும். எதற்காக பிரார்த்தனை பண்ணினாலும் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இவனை பிரார்த்தனை மேலே அழைத்து கொண்டு போகும். முதலில் நிறைய செல்வம் செல்வாக்கு வேண்டும் என்று பிரார்த்தித்தால் கூட காலக்கிரமத்தில் தானாக இந்த மாதிரி ஆசைகள் குறையும். அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் ஒரு கஷ்டம் சிரமம் வியாதி என்பதற்கும் பிரார்த்திக்காமல் நல்ல ஞான வைராக்கியாதிகளுக்காகவே பிரார்த்தனை பண்ண தோன்றும். அதற்கப்புறம் இந்த பிரார்த்தனை கூட நின்று போய் பக்தியில் உள்ள ஆனந்தத்துக்காகவே பக்தியாக இருக்கின்ற உயர்ந்த நிலைக்கு போய் சேரலாம். இப்படி லோகாரீதியான பிரார்த்தனைக்கும் நியாயம் காட்ட சமாதானம் சொல்ல இடம் இருக்கின்றது. ஆச்சாரியாளின் சௌந்தர்யலஹரி முடிவில் சரஸ்வத்யா லட்சுமியா என்று ஒரு ஸ்லோகம் வருகின்றது. அந்த ஸ்லோகத்தில் இருந்து அம்பாள் படிப்பு பணம் மன்மதாகாரமான சரீர சம்பத் முதலான இக உலகத்து பெருமைகளை கூட ஆரம்ப காலத்தில் தந்து படிப்படியாக பசு பாச பந்தத்தை கத்தரித்து பரானந்தத்தை தருகின்றாள் என்று தெரிகின்றது. ஆகையால் ஒரு ஸ்டேஜ் வரை லௌகிகமாக பிரார்த்தனை பண்ணினால் அது தப்பில்லை என்று ஏற்படுகின்றது. பிரார்த்தனை பண்ணுகின்ற வழக்கம் எப்படியோ ஒரு விதத்தில் ஏற்பட்டுவிட்டால் தானாகவே அது காலக்கிரமத்தில் ஆத்ம அபிவிருத்திக்காக மட்டும் பிரார்த்திக்கின்ற நிலைக்கு கொண்டு விட்டுவிடும். பிரார்த்தனை ஈடேறாமையும் நாஸ்திகமும்
ஐகிகமாக நம் பிரார்த்தனை பண்ணுவதெல்லாம் நமக்கு கிடைத்து விடுகின்றதா என்ன? இல்லை, சில பிரார்த்தனை நிறைவேறுகின்றது, சில நிறைவேறாமல் போகின்றது. ஆனால் நிறைவேறவில்லை என்பதற்காக நாம் பகவானை விட்டு விடுவதில்லை, பக்தியை விட்டு விடுவதில்லை. வேறே பலனுக்காக பக்தி பண்ணினாலும் ஏதோ நாம் செய்கின்ற துளி துளி பக்தியிலும் அதற்கென்றே ஒரு சுகம் நமக்கு தெரிவதால் நாம் வேண்டின பலன் கிடைக்காவிட்டாலும் பக்தியை விடுவதில்லை. என்னிடமே ரொம்ப பேர் வருகின்றார்கள். ஏதோ ஒரு கஷ்டம் தீர வேண்டும், பெண்ணுக்கு கல்யாணம் ஆக வேண்டும், பிள்ளைக்கு வேலை கிடைக்க வேண்டும், வியாதி போக வேண்டும், கேஸ் ஜெயிக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட பிரார்த்தனைக்காக வருகின்றார்கள். எல்லோருக்கும் எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறுகின்றதா? இல்லை. ஆனாலும் அதற்காக அவர்களுடைய அபிமானம் போய்விடவில்லை, தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். நாம் பிரார்த்திப்பதெல்லாம் நமக்கு கிடைத்துத்தான் ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்க நமக்கு அருகதை இல்லை என்று உள்ளூர நமக்கே ஏதோ ஒரு தினசில் தெரிந்திருக்கின்றது. அதனால் நம் பிரார்த்தனை நிறைவேறாவிட்டாலும் பகவானை விடுவதில்லை. பிரார்த்தனை நிறைவேறாததற்காக நாஸ்திகர்களாக போகின்றவர்கள் ரொம்ப குறைச்சல்தான். அநேகமாக இயற்கையாகவே தான் நாஸ்திகர்கள் அப்படி இருப்பார்களே தவிர, பக்தி பண்ணினதால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்கின்ற தாபத்தால் நாஸ்திகர் ஆவது என்பது ரொம்பவும் அபூர்வம்தான். லௌகிகமான பலனை உத்தேசித்து ஏதோ கொஞ்சம் பக்தி பண்ண ஆரம்பித்து விட்டால் கூட சரி, அது ஒருபோதும் அழிந்து போய்விடுவதில்லை. வளராமல் பக்குவமாகாமல் வேண்டுமானால் போகலாம், ஆனால் அடியோடு இல்லாமல் போவது இல்லை. இதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா, நீ ஞானியாகவோ ஜிக்ஞாசுவாகவோ இல்லாவிட்டாலும் சரி, ஆர்த்தனாகவோ அர்த்தார்த்திரியாகவேதான் என்னிடம் வருகின்றாயா? அதுவும் சரி, ஏதோ காரணத்துக்காக என்னை நம்பி வந்து விட்டாய் அல்லவா? அதனால் நீயும் பக்தந்தானப்பா என்று பரம கருணையோடு இவர்களையும் பக்தர்களோடு சேர்த்துக் கொள்கின்றார். ஆத்மஸ்ரேயஸுக்கான பிரார்த்தனை. லௌகிகத்தில் நமக்கு எந்த பிரார்த்தனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒரு குறையும் இல்லை. ஒன்றுக்காகவும் நாம் பிரார்த்திக்க வேண்டியது இல்லை என்ற நிறைந்த நிலையை நாம் நிஜமாக அடைகின்ற ஆத்மஸ்ரேயஸுக்கானவற்றை பகவானிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தால், அப்படி பிரார்த்திப்பதே நமக்கு ஓரளவு தாபசாந்தியாக இருக்கும். நம் ஆத்ம அபிவிருத்திக்கு எதது தேவை என்று பகவானுக்கே தெரியும். நாம் கேட்காமலே அவன் கொடுப்பான் என்பதெல்லாம் வாஸ்தவமானாலும் கூட, நம் குறைகளை அவனிடம் நாமே வாய்விட்டு சொல்லிக் கொள்வதில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கத்தான் செய்கின்றது. இந்த ரீதியில் நாம் ஆத்மஸ்ரேயஸுக்காக என்னவற்றை பிரார்த்திக்க வேண்டும் என்பதை ஆச்சாரியால் ஷட்பதி முதல் ஸ்லோகத்தில் சொல்கின்றார். சுப்பிரமணிய புஜங்கத்தில் நம் ஆச்சாரியால் செந்தில்நாதனுடைய பத்ர விபூதி மகிமையில் சகல வியாதிகளும் தீர்வதை பற்றி சொல்லியிருக்கின்றார். அங்கே ஆர்த்திக்காக கூட அவரே பக்தி பண்ணி காட்டுகின்றார். கனகதாராஸ்துவத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே ஆச்சாரியால் அர்த்தார்த்திரியின் வேண்டுதலை கூட ஒப்புக்கொள்கின்ற மாதிரி மகாலட்சுமியிடம் தத்யாத் திரவினம்புதாராம், மேகம் மழையை வர்ஷிக்கின்ற மாதிரி செல்வ தாரையை கொட்டு என்று பிரார்த்திக்கின்றார். ஆனால் இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் ஆர்த்தனாகவும் அர்த்தார்த்திரியாகவும் இல்லாமல் ஞானத்தை விரும்புகின்ற சாதகனான ஜிக்ஞாசு எப்படி பிரார்த்தனை பண்ணுவானோ அப்படி பண்ண சொல்லிக் கொடுக்கின்றார். ஞானத்துக்கும் விஷ்ணு. மகாவிஷ்ணுதான் இந்த லோக வியாபாரத்தை நிர்வாகம் பண்ணும் பரிபாலன மூர்த்தி. அதனால் அவன் தானாகவே தன் உத்தியோகப்படி ஆர்த்தனுக்கும் அர்த்தார்த்திக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு போகின்றான். ஆனால் அவன் இதற்கு மேல் ஞான வைராக்கியாதிகளை அனுகிரகிக்க சக்தி இல்லாதவனா என்ன? இல்லை, நாராயணம் பத்மபுவம் என்று பிரம்ம வித்யா ஆச்சாரியர்களிலேயே அத்வைதிகள் அவனைத்தான் முதலாவதாக வைத்துக் கொண்டு நமஸ்காரம் பண்ணுகின்றார்கள். லோக பாலகனேதான் லோக விவகாரமெல்லாம் முடிந்து போகின்ற தத்துவத்துக்கு முதல் ஆச்சாரியனாக இருக்கின்றான். அதனால் அவனிடம் ஞான பிரார்த்தனையும் பண்ணலாம். ஞானம் முக்தி சிவன்தான் தருவான். இந்த லோக விவகாரத்துக்குத்தான் விஷ்ணுவை பிடிக்க வேண்டும் என்று தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று பகவத் பாதாள் தான் நினைத்தாரோ என்னமோ, இப்படி தோன்றுகின்ற மாதிரி ஞான உதயத்துக்கு பூர்வாங்கமான சித்த சுத்திக்கு வேண்டிய விஷயங்களையே இந்த ஷட்பதி முதல் ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கின்றார். இகம் பரம் போகம் ஞானம் என்பதில் இரண்டையும் மகாவிஷ்ணு அனுகிரகம் செய்வார் என்று காட்டி, குறிப்பாக இந்த ஸ்துதியில் இரண்டாவதையே அவனிடம் கேட்கச் சொல்லிக் கொடுக்கின்றார்.